அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், அதாவது வடிவியல் உருவங்களினுடைய எண்ணிக்கையை வந்து காணுதல். இது வந்து போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ் எக்ஸாம், அதே போல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் எக்ஸாம் போன்ற பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளில் இந்த டாபிக் இழ கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸில் பார்ட் 1 வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அதை பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இது அடுத்த வீடியோ. இது இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கு கணித வினாக்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா அந்த வினாவிற்குரிய விடையை வந்து வீடியோவாக அப்லோட் செய்து அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்படும். அது வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற தலைப்பில் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சதுரம் ஒன்று இருக்குது, அப்படி இல்லைனா ஒரு செவ்வகம் ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கையை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தனித்த முக்கோணங்களினுடைய எண்ணிக்கையை கண்டறிந்து அந்த எண்ணிக்கையை வந்து ரெண்டால் பெருக்க கிடைப்பதும் விடையே முக்கோணங்களினுடைய எண்ணிக்கையாகும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஷேப் வந்து ஸ்கொயராக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கலாம். அதுக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படத்துக்குள்ளே எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது, அதான் இண்டிவிஜுவலாக பார்த்தா எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு அதை ரெண்டால் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு செவ்வகம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த செவ்வகத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்குறேன். ஒன்றுன்றது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், ரெண்டுன்றத தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், மூணுன்றது தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் இல்லையா. ஸோ அது மாதிரி மொத்தம் வந்து 8 முக்கோணங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா, அந்த 8 வந்து ரெண்டால் பெருக்கிக்கணும். ஸோ 8 ரெண்டால் பெருக்கினீங்கன்னா 16. ஸோ அப்போ 16 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த லாஜிக் புரியுதா பாருங்கள். ஒரு சதுரமோ ஒரு செவ்வகமோ இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சதுரம் இருக்குது, ஓகேங்களா. சரி, இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம், தனித்த முறையில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 1, 2, 3, 4. ஸோ அந்த 4 தனித்தனியாக பார்த்தீங்கன்னா முக்கோணம்தான். அப்போ மொத்த முக்கோணங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா, அந்த தனித்த முக்கோணங்களோட எண்ணிக்கை வந்து 4 இல்லையா. ஸோ 4 வந்து 2 பெருக்கணும். ஸோ 4 2 பெருக்குன்னா 8. ஸோ அப்போ இதில் வந்து 8 முக்கோணங்கள் இருக்குது, ஓகேங்களா. சரி, அது எப்படி 8 முக்கோணங்கள் இருக்குது, வேணால் மேனுவலாக கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியணுன்றதுக்காக. இப்போ 1, 2, 3, 4 இல்லையா, தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் கிடைக்குது, 4 முக்கோணங்கள் கிடைக்குது. அடுத்தது 1 2 கம்பைன் பண்ணிக்கலாமா, 1 2 கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு முக்கோணம். அதுக்கப்புறம் 3 4 கம்பைன் பண்ணிங்கன்னா அது ஒரு முக்கோணம். அடுத்தது 1 4 கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு முக்கோணம். அடுத்தது 2 3 கம்பைன் பண்ணிங்கன்னா அது ஒரு முக்கோணம். ஆக மொத்தம் 4. ஸோ 4 4 எவ்வளோ, 8. மொத்தம் வந்து 8 முக்கோணங்கள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ லாஜிக் என்ன, ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஒரு சதுரம் இருக்குது அல்லது ஒரு செவ்வகம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அந்த படத்தில் எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது, இண்டிவிஜுவலாக பார்த்தா எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதை ரெண்டால் பெருக்கினீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும், அவ்வளோதான் ஷார்ட்கட், ஓகேங்களா. ரைட், அடுத்தது இப்போ அதே கான்செப்டில் இன்னும் ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய செவ்வகம் பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய செவ்வகத்தில் நான் வந்து படம் வரைஞ்சி காட்டுறேன். இதான் உள்ளே இருக்கக்கூடிய செவ்வகம். இதில் வந்து எத்தனை வந்து தனித்த முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா 8 முக்கோணங்கள் இருக்குது. ஸோ அப்போ 8 2 16. சரி, வெளியில் இருக்குல்ல, அப்போ உள்ளே இருக்கிற செவ்வகத்தை மறந்துருக்க. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய செவ்வகம் எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா. சரி, இப்போ இதில் எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தனித்த முக்கோணங்கள் இருக்குது. அப்போ 8 2 16. ஸோ அப்போ 16 16 32 முக்கோணங்கள் இருக்குது, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இந்த படம் வேணால் மறுபடியும் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. உள்ளே இருக்கக்கூடிய செவ்வகத்தில் எத்தனை இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்கக்கூடிய செவ்வகத்தில் 8 தனித்த முக்கோணங்கள் இருக்குது, அதனால் 8 2 16.
அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய செவ்வகத்தில் எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 8 இருக்குது. அப்போ 8 × 2 = 16, 16 × 16 = 32, அவ்வளோதான். ஸோ நீங்கள் லாஜிக் வந்து அந்த ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஷேப் வந்து சதுரமோ அல்லது செவ்வகமோ இருந்து உள்ளே இருக்கக்கூடிய ஷேப்ஸ் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், அதை வந்து ரெண்டால் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு மொத்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, இப்போ ஒரு சதுரம் இருக்குது, தனித்தனியாக சதுரம் இருக்குது, அதை வந்து இணைக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சதுரத்தை வந்து ஒன்றா இணைக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் பிரகாரம் இப்போ மொதல் சதுரத்தில் எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது, 8 முக்கோணங்கள் இருக்குது. அப்போ 8 × 2 = 16. ஓகேவா? அடுத்தது, இந்த சதுரத்தில் எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது, அதுலேயும் ஒரு 8 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அது ஒரு 8 × 2 = 16. ஸோ இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல வேறு ஒன்றும் கிடையாது. தனித்த முக்கோணங்கள் தொடர்ச்சியாக 16, 16 × 2 = 32 சொல்ல போகிறோம், எல்லாம் ஒன்று தான். ரைட். அடுத்தது, இந்த இணைப்பு புள்ளிகள், இந்த ரெண்டு சதுரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை இருக்குது? இங்கே வந்து பிளாக் மார்க் வச்சு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இது ஒரு இணைப்பு புள்ளி, இது ஒரு இணைப்பு புள்ளி. இந்த ரெண்டு சதுரத்தை இணைக்கிறது இணைப்பு புள்ளி வந்து 2 இருக்குது. ஸோ அந்த 2 வந்து கூட்டிக்கணும். அப்போ மொத்தம் வந்து 34 முக்கோணங்கள் இருக்குது, அவ்வளோதான் ஷார்ட்கட். சரியா? ரைட். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சதுரத்தில் வந்து மொத்த தனித்த முக்கோணங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள், மொத்தம் 12 இருக்குது. நீங்கள் தனித்தனியாக கூட பார்த்துக்கலாம். இதில் 4 × 4 = 8, இது 4 × 4 = 8, இது 4 × 4 = 8, ஆக மொத்தம் 24. இல்லை மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா தனித்த முக்கோணங்கள் 12 இருக்குது, 12 × 2 பிறகுனா 24. ஓகேவா? 24. அடுத்து இணைப்பு புள்ளி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இணைப்பு புள்ளி இருக்குது. ஸோ அப்போ 4 வந்து கூட்டிக்கிறோம், 4 கூட்டினீங்கன்னா 28. அப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. ஓகேவா? ஸோ போன லாஜிக் பார்த்தோம்லையே, அதே லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். இங்கே ரெண்டு சதுரத்தை இணைக்கிறோம் இல்லை ரெண்டு செவ்வகத்தை இணைக்கிறோம் அப்படின்னா எத்தனை இணைப்பு புள்ளிகள் இருக்கோ அதை வந்து நாம் கூட்டிக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடுதல். ஓகேவா? இப்போ ஒரு புள்ளியிலிருந்து பிரியுது, இப்போ உதாரணமாக இந்த மேலேருந்து பிரியுது. ஓகேவா? மேலேருந்து பிரிகிறப்ப இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து கீழே வந்து நம்பர் கொடுத்துக்கிறேன், 1, 2, 3, 4 கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த 1 லிருந்து 4 வரைக்கும், 1 தனியாக பார்த்தா ஒரு முக்கோணம், 2 தனியாக பார்த்தா முக்கோணம், 3 தனியாக பார்த்தா முக்கோணம், 4 தனியாக பார்த்தா முக்கோணம். ஸோ அது மாதிரி நம்பர் போட்டு வரும். சரி, இந்த 4 அப்படியே கூட்டிக்க வேண்டியதான். ஸோ 1 லிருந்து 4 வரைக்கும் கூட்டினா எவ்வளோ வருது பாருங்கள், 1, 2, 3, 3, 3, 6, 6, 4, 10. அப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களோட எண்ணிக்கை வந்து 10 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணம் இப்படி இருக்குது, ஒரு புள்ளியிலேருந்து பிரியுது, இப்போ இப்படி கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ நம்பர் கொடுத்துக்கிறீங்க, 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு 3 கூட்டிக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ கூட்டின எவ்வளோ வருது, 1, 2, 3, 3, 3, 6. அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 6 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரியணும், 1 மட்டும் பிரிக்கிறேன். இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து 1 கொடுக்குறீங்க, இங்கே 2 கொடுக்குறீங்க, மொத்தம் எத்தனை முக்கோணங்கள், 1, 2 கூட்டினா 3 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற கோடை வந்து மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, பெருசு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதிலிருந்து 6 கோடு பிரியுது, 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஸோ அப்போ இந்த 6 கூட்டுறோம், 1 லிருந்து 6 வரைக்கும் கூட்டுறோம், 1 லிருந்து 6 வரைக்கும் கூட்டினா 21. அடுத்தது, மேலே வந்து இப்படி ஒரு கோடு போட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து போட்டாங்க. இப்போ மேலே நம்பர் கொடுத்தாலும் அதே 6 தான் வருது. அப்போ அதே எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 21. ஸோ அப்போ 21, 21 கூட்டினா 42, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ மொத்த முக்கோணங்களோட எண்ணிக்கை 42. சரியா? ரைட். இப்போ முக்கோணங்கள் பார்த்தோம், அதே போல் பேரலோகிராம், அதாவது வந்து 1 × 1 இந்த பேரலோகிராம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறீங்க, 1 தனிப்பட்ட முறையில் பார்த்தா பேரலோகிராம், 2 பேரலோகிராம், 3 பேரலோகிராம், 4 பேரலோகிராம். ஸோ இதையும் அதே போல் தான், முக்கோணங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணாமோ அதே போல் 1 லிருந்து 4 வரைக்கும் கூட்டிக்கணும். ஸோ 1 லிருந்து 4 வரைக்கும் கூட்டினீங்கன்னா 10. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இணைகரங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை வந்து கண்டறியும் முறை.
சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்குறோம். நம்ம நேரடியாக பார்த்தா எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? இப்போ கீழே வந்து நேரடியாக பார்த்தா ஒன்று. இப்போ இதுக்கு நம்பர் கொடுக்கல நான், இந்த டாட் வச்சுருத்துல கொடுக்கல, ஏன்னா அது வந்து தலைகீழே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, நேரடியாக பார்த்தா எத்தனை முக்கோணங்கள் இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு முக்கோணங்கள் இருக்குது. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் போடுறோம். என் இன்ட்டு என் ப்ளஸ் 2 இன்ட்டு 2n+1/8. இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 27 வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதில் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணங்களோட எண்ணிக்கை வந்து 27 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். இப்போ இதே வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணம் இருக்குது, ஒன்று ரெண்டு கோடு போட்டுக்கிறேன். ஸோ இந்த சைடில் சாய்வா ரெண்டு கோடு போட்டுக்கிறேன், இந்த சைடில் வந்து சாய்வா ரெண்டு கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா, ரைட். இது வந்து கொஞ்சம் ரஃப் டயக்ராம் இருக்குது, நீங்கள் படத்தில் பார்க்குறப்ப கரெக்டாக இருக்கும் கொஸ்டினில். சரி, இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா பிரகாரம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1, 2, 3. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 3 போடணும். ஓகேவா, ஸோ ஃபார்முலா என்னது? என் இன்ட்டு என் ப்ளஸ் 2 இன்ட்டு என் ப்ளஸ் 2 இன்ட்டு 2n+1/8. ஓகேங்களா, பை 8. இப்போ இந்த ஃபார்முலா வந்து கீழே வந்து 4 முக்கோணங்கள் இருக்குன்னும் போது கரெக்டாக வருது 27 சொல்லிட்டு. சரி, இப்போ இதில் வந்து கீழே வந்து 3 முக்கோணங்கள் தான் இருக்குது. ஸோ போட்டால் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எண்ணுக்கு பதிலாக 3. ஓகேவா, 3+2 5. அடுத்தது 3 6, 6 1 7 டிவைடட் பை 8. ஓகேவா, சரி. இப்போ இதில் என்ன வருது பாருங்கள், 3 5 5 5 7 எவ்வளோ? 105 105/8 அப்படின்னு சொல்லி வருது. சரி, இதை சுருக்குனிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 1 8 8 மீதி எவ்வளோ? 2 25 3 8 24. அதுக்கப்புறம் பாயிண்டில் வருது. ஸோ கவலைப்பட தேவையில்லை, என்ன முழு நம்பர் வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ 13. அப்போ இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 13 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப்புன்றதுனால ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சரி. ஓகேங்களா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடில் 2 கோடு போடுறோம், அப்புறம் சாய்வாக ஒரு 2 கோடு போடுறோம், இந்த சைடில் சாய்வாக 2 கோடு போடுறோம். அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 13 ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு போடுறோம். இந்த படம் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இந்த படம் வந்து நான் கொஞ்சம் ரஃப்பாக போட்டு காட்டுறேன். ஸோ 3 கோடு, 1 2 3 கோடு. அதே போல் இந்த சைடு சாய்வாக வந்து ஒரு 3 கோடு. ஓகேங்களா, அதே போல் இந்த சைடில் சாய்வாக வந்து ஒரு 3 கோடு. ஓகேவா, அப்போ 3 கோடு போடும்போது எத்தனை வருதுன்னா 27 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதில் முழு எண் என்ன வருதோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். சரி, இப்போ இந்த டயக்ராமில் உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3. ஓகேங்களா, சரி. இப்போ இதோடு நிறுத்திக்கிறேன். இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ என்ன நம்பரு? இங்கே கீழே வந்து 1 2 3 4 எல்லாத்தையும் கூட்டிக்கணும் இல்லையா. 1 லிருந்து 4 வரைக்கும் கூட்டினா என்ன வருது பாருங்கள், 4 3 7 7 2 9 9 1 10. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 முடிஞ்சு போச்சு, ஏன்னா கோடு இங்கே கிடையாது. அப்போ 1 லிருந்து 3 வரைக்கும் கூட்டிக்கணும். ஸோ 3 2 5 5 1 6. ஸோ இப்போ எவ்வளோ ஆச்சு? 16 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதில் வந்து 16 முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, புரியுதா? சரி, இப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம், ஒரே ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு, அவ்வளோதான். அப்போ இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னா 5 முக்கோணங்கள் இருக்குது. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். தனிப்பட்ட முறையில் 1 2 3 4 தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 4 முக்கோணம் இருக்குது. மொத்தமாக 1, மொத்தமாக 1 எத்தனை? அது ஒரு 1, மொத்தம் 5. 5 முக்கோணங்கள் இருக்குது இதில், இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு சில ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து ஒரு சதுரம் அல்லது ஒரு செவ்வகத்தில் அமையக்கூடிய முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ள எத்தனை தனித்த முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை ரெண்டால் பெருக்கிக்கணும், அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு லாஜிக்கு. அடுத்து ரெண்டாவது லாஜிக் வந்து, ரெண்டு சதுரங்கள் இல்லை ரெண்டு செவ்வகங்களை இணைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை இணைப்பு புள்ளிகள் இருக்கோ அதை இணைப்பு புள்ளிகளை கூட்டிக்கணும், அது ஒன்று பார்த்தோம் ரெண்டு. அடுத்தது ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது ஒரு லாஜிக்கு. அடுத்தது வந்து இதே கான்செப்ட் தான் வந்து பேரலோகிராமுக்கும்.
பார்த்தோம். ஓகேங்களா, அது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கோம், என் இன்ட்டு என் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை எயிட் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், அதாவது கீழே எத்தனை ட்ரையாங்கிள் நமக்கு தெரியுது அதான் வந்து என். இங்கே வந்து என் நாலுன்னும்போது கரெக்டாக ஆன்சர் வருது. ஒரு சில நேரத்தில் வந்து பாயிண்டில் வருது அப்படின்னா என்ன செய்யுங்கன்னா, வரக்கூடிய முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா, ரைட். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில ஷார்ட்கட்ஸு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸுக்கு. ஒரு சில கணக்குகளுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் வந்து இருக்காது, அப்போ நீங்கள் வந்து மேனுவலாக தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான போட்டித் தேர்வுகள்லேயும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094 இதுக்கு தகவல் கொடுங்க. அதே போல் நீங்கள் கேட்டவை அப்படின்ற பகுதியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, கணித வினாக்கள் அப்படின்னா அதை இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து அனுப்பப்படும். இப்போ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.